பொடுகுத்தொலை தேரவே இல்லையா? இந்த இஞ்சி எண்ணெயை இப்படி ஒரு முறை ஜூஸ் பண்ணி பாருங்கள். இஞ்சியில் பல வகையான பண்புகள் அதிகமாகவே இருக்குது. இதனால் தலைமுடிக்கு இஞ்சி சாறினை பயன்படுத்துவதன் மூலம் தலைமுடி சம்பந்தப்பட்ட பல பிரச்சனைகள் சரி செய்யும். முக்கியமான பொடுகுத்தொலை, அதனால் தலையில் ஏற்படும் அரிப்பு ஆகியவற்றை சரி செய்வதில் இஞ்சிக்கு மிக முக்கியமான பங்கு உண்டு. தலைமுடிக்கு இஞ்சியை பயன்படுத்துவதன் மூலம் ஏராளமான நன்மைகளை பெற முடியும். அவை என்னவென்று தெரிந்து கொள்வோம். தலைமுடியின் உச்சந்தலையில் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யும். அதனால் தலைமுடியின் வேர்க்கால்கள் தூண்டப்பட்டு மொழி வளர்ச்சியை தூண்டும். இஞ்சியில் விட்டமின்கள், மினரல்களும், கொழுப்பு அமினங்களும் நிறைந்திருக்கின்றன. ஆகையால் முடியை வலிமையாக மாற்றி தலைமுடி உதிர்வை தடுக்கின்றது. உச்சந்தலையில் உண்டாகும் அரிப்பு மற்றும் எரிச்சலை தீர்க்கும். இஞ்சியில் இருக்கும் மிக முக்கியமான ஆன்டி ஆக்சிஜன்கள் இளநரை வராமல் தடுத்து கருமையாகவும் பளபளப்பாகவும் முடியை மாற்றும். இஞ்சியில் உள்ள ஆன்டி மைக்ரோபியல் மற்றும் ஆன்டி செப்டிக் பண்புகள் பொடுகு உண்டாகாமல் தடுக்கும். ஏற்கனவே பொடுகு பிரச்சனை இருந்தால் அவற்றை முழுமையாக போக்கவும் செய்கின்றது. இஞ்சியை தோல் சீவி சாரெடுத்து அதை காட்டனில் தொட்டு நேரடியாக தலைமுடியின் வேர்க்காலில் தேய்த்து மசாஜ் செய்யலாம். இஞ்சி சாறை உங்களுடைய ஷாம்பூவுடன் கலந்து பயன்படுத்தலாம். அல்லது இஞ்சியை உட்பொருளாக கொண்டு ஷாம்பூவாக கூட பயன்படுத்தலாம். இஞ்சி சாறை எண்ணெயுடன் சேர்த்தும் பயன்படுத்தலாம். நீங்கள் தலைமுடிக்கு பயன்படுத்தும் ஹேர் மாஸ்க்குகளுடன் இஞ்சியை சேர்த்து பயன்படுத்தலாம். இஞ்சி எண்ணெய்கள் மார்க்கெட்டுகளில் கிடைக்கின்றன. ஆனால் அவை விலை மிக மிக அதிகம். அதனால் மிக குறைந்த விலையில் தூய்மையான இஞ்சி ஆயிலை வீட்டில் நாமே செய்து தயாரிக்கலாம். அதை எப்படி செய்யறது என்பதை பற்றி நாங்கள் இனி பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: தேங்காய் எண்ணெய் 150 மில்லி லிட்டர், நல்லெண்ணெய் 50 மில்லி, ஆலிவ் ஆயில் 50 மில்லி, இஞ்சி 1/2 கிலோ. இனி எப்படி இதை செய்கிறதுன்னு பார்க்கலாம். இஞ்சியில் நிறைய மண் இருக்கும். அதனால் 2, 3, 4 முறை சுத்தமாக கழுவி தண்ணீர் வற்றி உலரும் வரை காத்திருங்கள். அல்லது ஒரு சுத்தமான துணியை வைத்து நன்கு துடைத்து எடுத்து கொள்ளுங்கள். இப்போது இந்த இஞ்சியை வட்ட வடிவமாக பொடி பொடியாக நறுக்கி கொள்ளுங்கள். இந்த இஞ்சியை நன்கு வெயிலில் உலர்த்தி நன்றாக காய வைக்க வேண்டும். உடைந்தால் பொடி பொடியாக நொறுங்கும் அளவுக்கு காய வைக்க வேண்டும். இந்த காய வைத்த இஞ்சியை எடுத்து கிரேண்டரை போட்டு அதோடு எடுத்து வைத்திருக்கும் எல்லா எண்ணெய்களையும் அதே பிளேட்டில் ஊற்ற வேண்டும். பின் இது நன்றாக அரைக்க வேண்டும். பேஸ்ட் பதத்துக்கு வந்தவுடன் காய்ச்சி இஞ்சியை முழுமையாக நைஸாக அரைக்க முடியாது. இதனால் கொஞ்சம் கொரகொரப்பாகவே அரைத்து கொள்ளுங்கள். இந்த எண்ணெய் மற்றும் இஞ்சி அரைத்த கலவையை ஒரு சுத்தமான கண்ணாடி பாட்டிலில் போட்டு இறுக்கமாக காற்று போகாத அளவுக்கு மூடி வைத்து கொள்ளுங்கள். 15 முதல் 20 நாட்கள் வரை நேரடியாக சூரிய ஒளி படாமல் வைத்திருக்க வேண்டும். 20 நாட்களுக்கு பிறகு அந்த எண்ணெய் 2 முறையாவது தூசிகள் எதுவும் அதில் இறங்காமல் நன்றாக வடிகட்டி எடுத்து கொள்ளுங்கள். உங்களுடைய இஞ்சி ஆயில் ரெடி. இது ஒரு பாட்டிலில் ஊற்றி வைத்து கொண்டு பயன்படுத்தலாம்.